Hey guys, welcome back to my channel Simple Wise Living. In the video la homemade fondant eppadi pandradendra paakalam. First or bowl eduthukonga. Or shifter vechukonga. 100 gram Amulya milk powder, enna brand aanalum paravaala. Or 100 gram powder sugar. ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஏதோ ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஷிட் பண்ணி முடிச்சோன்னு நம்ம நெக்ஸ்ட் மில்க் மேட் எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைய போறோம். ஃபர்ஸ்ட் நான் 2 ஸ்பூன் போடுறேன். இதுல வந்து அளவெல்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் நல்லா சாஃப்டா பிசையணும். மில்க் மேட் வந்து அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃபிளார், ரொம்ப ஹார்டா இருக்கு கிராக் விழுற மாதிரி இருக்குன்னா நீங்க ஒரு 2 டீஸ்பூன்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் வந்துடும். நான் வாட்டர் ஆட் பண்ணுங்க, அதனால தான் எனக்கு இந்த சாஃப்ட்னஸ் கிடைச்சிது. 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ண, அதுக்கு மேல பண்ணல. ஃபாண்டன் கட்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருந்தது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்றதையும் பார்த்துடலாம். நம்ம ஃபாண்டன் ரெடி பண்ணியாச்சு இல்லையா? சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஃபிளாட்டன் பண்ணிக்கலாம். கார்ன்ஃபிளவர் போடணும் கீழே, ஒட்டாம இருக்கும். அப்பதான் சப்போஸ் ரொம்ப லூஸா இருக்கு, பிசு பிசுன்னு இருக்கு, நான் எக்ஸ்ட்ரா மில்க் மேட் ஊத்திட்டேன் என்ன பண்றது தெரியல, வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன்னா நீங்க கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிளார் ஷேப் ஃபர்ஸ்ட் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி பேக்ல இருந்து புஷ் பண்ணுங்க. அப்படியே அந்த ஷேப் நல்லா அழகா வெளில வளர்ந்துரும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்படியே அழகாக உங்களுக்கு ஷேப்ஸ் வந்துடும். நான் சும்மா ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஷேப்ஸ் தான் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த லீஃப் எதுக்கு கட் பண்ணேன்னா அந்த இயர் ஷேப் வேணுன்றதுக்காக. யூனிகார்னுக்கு இதெல்லாமே அந்த ஃபாண்டன்ட் கொடுத்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ஷேப்ஸ் எல்லாம் கொண்டாடுறது. ஷார்ப் பண்றது, பிளண்ட் பண்றதுக்குலாம் இந்த டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்டன் ஸ்டிக்ஸ்னு கூட சொல்லலாம். இது யூனிகார்ன் கேக்குக்காக பண்ணது. இது ஹார்ன் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அந்த
மைல்டா வாட்டர் ஆட் பண்ணணும் பாருங்க, ரொம்ப அப்படியே நல்லா ஷைனிங்கா ரொம்ப ஈஸியா இருந்தது, ஃபிளெக்சிபிளா. நான் எதுக்கும் ரெண்டு பண்ணிருந்தேன், இது ஃபர்ஸ்ட் பண்ணது, இன்னொன்று லாங்காக பண்ணது, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பண்ணது தான். இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணலாம். எடிபிள் பெயிண்ட் தான் இது. லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு. நான் டபுள் கோட் கொடுத்தேன், கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் நல்லா தெரியணும்னு. அதே மாதிரி அடுத்த சைடு பெயிண்ட் பண்ணிடுவோம். இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுவும் எடிபிள் பெயிண்ட் தான், சில்வர் கலர். டூத் பிக் யூஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷனுங்க, ஒன் டே பிஃபோரே ரெடி பண்ணது கேக்குக்காக இதெல்லாம். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.